இன்றைய அருளிச் செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழியின் 451 திருமொழி போதலர்ந்த பொழிற்சோலை பதிகத்தின் 5 பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரியர். பெரிய திருமொழியின் 451 திருமொழி போதலர்ந்த பொழிற்சோலை பதிகத்தின் 5 பாசுரம். அண்டமும் இவ்வலை கடலும் அவனிகளும் குலவரஜும் உண்டவீரான் முறையுமிடம் ஒளிமணிஷன் தகில் கனகம் தென்திரைகள் வரத்திரட்டும் திகழ் மன்னி தென்கரை மேல் திண்டிரலார் பயில் நாங்கை திருத்தேவனாறு தொகையே. பாசுர விளக்கம். இப்பாசுரத்தின் கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் பரந்ததான அண்டமும் அலைகளை சதா வீசிக்கொண்டிருக்கின்ற கடல்களும் நாவலந்தீவு முதலான தீவுகளும் இமயம் முதலான குலபர்வதங்களுமாகிய இவற்றினை பிரளயகாலத்தில் திருவமுது செய்து தன் திருவயிற்றில் வைத்து காத்தருடைய பரம உபகாரகன் எழுந்தருடையுள்ள திவ்யதேசம் ஒடிவீசும் இரத்தனங்கடையும் சந்தன மரங்கடையும் தேவதாறு மரங்கடையும் பசுந்தங்கத்தினையும் தன் தெடிந்த நிர்மலமான அலைகளுடன் திரட்டி குவியல் குவியலாக குவிக்கின்றதாய் விளங்குகின்ற மன்னியாற்றின் தென்கரையிலே அமைந்துள்ளதும் உறுதியான பலமுடையவர்கள் நெருக்கமாக வசிக்கின்ற இடமாக விளங்குகின்றதுமான திருநாங்கூரில் அமைந்துள்ள திருத்தேவனார் தொகையே என்று அருளிச் செய்கிறார். ஆழ்வாராண்டாள் எம்பெருவானாறு தேசிகன் ஸ்ரீமதழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஆழ்வார்க்கடிதான் பேரங்கியூர் பா ஸ்ரீனிவாசராகவன் திருஜவுள்.